Hey! Put water over there! Hey, I'll put it. Pat. Hey guys, welcome to Fish with Hanish. புதிய பதிவுக்கும் எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க ஊர்ல சால்ட் வாட்டர் ஃபிஷிங் இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம கூட நண்பர்கள் ரமேஷ் உண்டு, ராஜன் உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏரியால சுத்தி பார்த்து வந்திருக்கோம். டிடி ஜிடி தான் டார்கெட். நண்பர்கள் மீன் கிடைக்கும் சொல்றாங்க, பாப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு அருமையான குக்கிங் வீடியோ எல்லாம் பண்ணி. இன்னைக்கு அப்ப ஜிடி கேட்ச் அண்ட் குக் வீடியோஸ் வரும்போது மேலே எதுவும் ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா? மீன் இல்லை. ஆ ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி உபயோகப்படுத்த செட்டப், யூஸ் பண்ணுற செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சல் ஃபுல் 10 ஃபீட் ராடு ஸ்பின் ஃபிஷர். ஆனால் அது ரிட்டையர்ட் ஆச்சுன்னு பார்த்தா இப்போ அதான் அதிகம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்பின் ஃபிஷர் ரீல் ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கிளோட 8 ஸ்ட்ராண்ட் 47 LB லயன் கூட எண்டில் வந்து எஃப்ஜி நாட் போட்டு ஒரு மீட்டருக்கு லீட்டர் லைன் கட்டியிருக்கேன். நம்ம சாதாரண ஃபிலமெண்ட் தான். இந்த வேடிக்கை என்னென்னா நம்ம வேற முடி பிடிச்சோம்ல, அதுக்கப்புறம் லீட்டர் லைன் இன்னும் மாற்றவே இல்லை. எக்கு இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே போய் சொல்ல, சீட்டி ஆக்டிவிட்டி எதுவும் இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. பேசாம கல்லடியை சல்லடை போட்டுருமா? இங்கே ஏதோ ஆக்டிவிட்டி தெரியுது கேஸ், ஏதோ ஆக்டிவிட்டி தெரியுது. ஏதோ ஆக்டிவிட்டி தெரிஞ்சிச்சு. நல்ல டங்குங்க கூட்டமாக ஓடுதுன்னு நினைக்கேன். ஆக்டிவிட்டி நல்லா தெரிஞ்சிச்சு. முள்ளட்டு தான் நினைக்கேன். இங்கேயும் முள்ளட் வரேன். அவங்க பக்கத்தில் தெரிஞ்சு ஆனந்த பற்றி இருந்துச்சு. முள்ளட் செம கூட்டமான முள்ளட் இருக்காங்க. கரெக்டாக இங்கே பக்கத்துலேயே நம்ம எரிஞ்சிருக்கோம். ஏதாவது ஜிடி என்னாச்சிங்க வந்தாங்க, என்ன ஜம்முன்னு தான் இருக்கும் முள்ளட். அப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிஞ்ச நேரத்தில் டிஸ்போசஸில் முள்ளட் ஓடிச்சு இந்த இப்போ திரும்ப வராங்க. இங்கே முள்ளட்டு அவங்கள எய்ம் பண்ணி கொஞ்சம் முன்னாடி எரிஞ்சி எழுந்திருச்சு. இப்போ ஓடும் பாருங்க, இப்போ ஓடுவேன். இப்போ திரிக்க ஓடுவாங்க அங்கே. அவ்வளோ அடியில் போயிட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் ஓடிப்பேன். இப்படி முள்ளட் மடவை மீன் இருந்தால் நம்ம ஜிடி எனர்ஜி வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகந்தேன். வருவாங்க, ஒரு போடு போடுவாங்க. கொஞ்ச நாளாச்சு ஏய் கூப்பிட்டு. நம்ம கூடுவோம் பிடிச்சப்போ கடைசியாக கற்றுன கற்று. அதுக்கப்புறம் கால் இன்ஜுரிக்கு அப்புறம் போ வரவும் இல்லை ஃபிஷிங்கு. அதில் இப்போ ஃபிஷிங்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம். ஏன்னே தெரில, அடித்து தார்க்கணும். இன்றைக்கி நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு மீன் கண்டிப்பாக கரையாத்தோம் கைஸ். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்பிக்கை தான். ஆ அதுதான் நம்பிக்கை. அதனால் தெறிக்க விட போகிறோம் அன்னைக்கு. தெறிக்க இறை மீன்கள் அங்கேயும் ஓடுறதுனால வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது தான் ஃபுல் மூன் டே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மூனுக்கு 2 நாள் முன்னாடி வந்து மீன் ஆக்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் அந்த மீத்தை உடச்சி இன்னைக்கு மீன் கரையாக்க முடியுமான்னு பார்ப்போம். சரி போதும் காய்ஸ், வந்த புதுசுக்கு நண்பர்களுக்கு ஒரு எவ்வளோ அடி? 1.5 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ சைஸ் மீன் அடிச்சுட்டாங்க. ஆடி தூக்கிட்டாங்க. இருக்கு என்னாச்சு? அந்தாடிச்சு அந்த இடத்த அடிச்சு. போட்டாச்சு. நீ எடு அவன் எடுப்பான்.
பதுக்க பதுக்க தூக்கிடு அடிவொழி. அந்த அடிச்சல அடிச்சல உனக்கு அந்த அடிச்சல அதில் போடு திரு பார்த்து பார்த்துடு பார்த்துடு நேரம் போனதே தெரியல. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மணி 10:00 ஆயிடுச்சு. ஒரு 9:30 போல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போய் நல்லா திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நல்லா மீன் பிடிச்சதாக தான் சொன்னாங்க. ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கலங்கள். இதுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கலங்களாக இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் ஸ்கோப்பாக இருந்துச்சு. நான் பார்த்தேன் வெயில் அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து கொஞ்சம் கீழே அடியில் நிற்க வாய்ப்பு இருக்குது. அதான் ஒரு ஜிக்கை போட்டு நம்ம கேப்பர்லானோட ஜிக்கை போட்டு எரிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா இதே இடத்துல நண்பர்கள் நல்லா மீன் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அதனால தான் நமக்கு நல்லா ஹோப் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 40 கிராம் நம்ம கேப்பர்லானோட ஜிக்கு உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த ஜிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். 150 ரூபா தான். நல்ல ரிசல்ட் உள்ள ஜிக்கு ஆக்சுவலி ஜிக்கிங்க்கு. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்பூனில் ஒரு மாதிரி கூட இதாகும். அதே இது இன்னொரு சைடு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லேயருக்கு வந்து அவ்வளோ கலங்களாக இருக்குது. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் ஆக்டிவிட்டி இருந்த மாதிரி இருக்குது. நான் இதில் பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட கூட சொல்லுவேன், ஒரு ஜிடி வந்து சேஸ் பண்ணிச்சு அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நீட்டி எரிஞ்சு நாங்கள் ரிட்ரீவ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். ஓரளவுக்கு ஒரு நேரம் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி நண்பருக்கு வச்சு சின்ன ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு, கிடச்சி மிஸ் ஆச்சு. நமக்கு 1-2 வாட்டி சேஸ் ஆச்சு. ஆனால் லூர் எடுக்கலை. ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இப்படி வந்து 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 பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடம் காம்பி கூட சுவாரஸ்யம் இல்லை. 3 மணிக்கு ஒரு 2:30 போல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு இந்த இடத்துக்கு போனோம். இது ஒரு கோட்டையெல்லாம் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை மீனோடையும் இதில் கூட நான் வீடியோவில் நண்பன். ஆனால் இந்த இடத்துலலாம் எரிஞ்சிருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சின்ன தளர்வு வர ஆரம்பிச்சிட்டு, சரி நீ மீன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்பவங்கள் நடந்தது அது வேறு விஷயம், அது நீங்கள் வேலை பார்ப்பீங்க. இருந்தாலுமே வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு, ஹோப் வேறு, தரமாக 1-2 மீன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் விடலை, எப்படியாச்சு ஒரு மீனை தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் விக்ரமாதித்யன் ஆச்சே எரியோ எரிய ஸ்னாப்பர் இல்லை ஜிடி தான். மெதுவா 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 அப்படியே வச்சிருங்க. மெதுவா அப்படியே அவன் எடுத்துருவோம். மெதுவா நீங்கள் அப்படியே வச்சிருங்க. நீங்கள் அப்படியே வச்சிருங்க அவன் எடுத்துருவோம். நீங்கள் அப்படியே அப்படி மீனை ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க அவ்வளோதான். மெதுவா 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 ஓடனா ஓடணும். சொன்ன மாதிரி அடிச்சு பாத்தியால அதான் அடிவொழி அடிவொழி காமி 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 சூப்பர் காய்ஸ். அந்த அண்ணனுக்கு ஒரு எத்தனை ஒரு 1.5 கிலோ இருக்கும்ல அடி. சூப்பர் சூப்பர் மீன் அடிவொழி கைஸ். அப்போ வந்து 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 கடைசி இடத்துல வந்தப்போ கூட வந்த நண்பருக்கு ஒரு அருமையான மீன், எப்படி ஒரு 1.5 கிலோ இருக்கும் கரெக்டாக நாங்கள் சொல்கிறோம் இந்த நேரத்தில் வந்து மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, கரெக்டாக கிடச்சிச்சு. அப்புறம் திரும்ப எரியாந்துச்சு. இது ஒரு 6:30 to 6 மணி தாண்டியாச்சு. கூட அந்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஹோப் இழந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு மைண்டில் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்படியாச்சும் ஒரு பெரிய மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல முள்ளட் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் இந்த தண்ணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நாலேஜ், தண்ணி கலங்களாக இருக்கிறதுல ஜிடி வந்து எடுக்கிறது குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்காக உங்களை சும்மா விட்டுற முடியுமா? காலையில் நண்பர்கள் பிடிச்ச நேரத்தில் நம்மளும் ஒரு மீன் பிடித்தோம், அதை பாருங்கள். அது செல்லூர் அடிக்கும் எற போட்டா எடுக்கும். அது எடுத்த உடனே டேக்கிள் ஃபுல்லாக நாசமாக போகும். பெருசு கேட்டியா? இல்லை இல்லை. ஓகே ஓகே.
ஒரு சின்ன ஜிடி குட்டியும் ஜிடி நமக்கு தானே பால் சூக்காதான் அடிக்குது பார்த்தீங்களா. கைஸ் இப்போ முடிஞ்சிருக்கும்ல நம்ம மீன் ஏன் கருவாடாச்சுன்னு சொல்லிட்டு காலையில் ஏழை காலுக்கு பிடிச்ச மீன் சாயந்தரம் ஃபிஷிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் 9 மணி ஆகிப்போச்சு. டிராஃபிக்லாம் தாண்டி நான் ஃபிஷ் பண்ண போன இடம் வந்து 55-60 கிலோமீட்டர் என் வீட்டிலேருந்து. அதான் வீட்டுக்கு கொண்டாந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்மெல் மரணமாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு மனசில் ஒரு ஆசை வந்து கருவாடு பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதான் க்ளீன் பண்ணி ஒரு நாள் உப்பில் ஊறப்போட்டு வச்சுருந்தேன். அடுத்த நாள் எடுத்துருந்தது வந்து காய போடுறேன். இது வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா இதை வச்சுருந்தேன். உப்பு கொஞ்சம் ஹெவியாக பட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட ஸ்மெல்லாம் மாற ஆரம்பிச்சு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு நாள் காஞ்சி நம்ம கருவாடு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. குக்கிங் டைம் கேஸ். அப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை இழக்க மனசில்லை. வீட்டுக்கு கொண்டு வந்தால் லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்படி கொண்டு வந்து சுத்தம் பண்ணி இப்படி உப்பும் போட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்களே பார்த்தீங்க இல்லை காய போட்டு ரெண்டு நாள் காய போட்டு எடுத்தோம் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஒரு அரை மணி நேரம் தான் தண்ணியில் வந்து ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நிஜமாகவே கருவாடு நல்ல மனமாக இருக்குது. உறுதியாக இந்த குழம்பு வந்து வேறு லெவலில் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பக்காவாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு, அதுக்கு நான் வந்து கேரண்டி. கைஸ், அப்போ நம்ம எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் ஊரில் மீன் குழம்புனாலே தேங்காய் எண்ணெய் தான். கடுகு போடுறோம். கடுகு முறிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக ஜீரகம் கூட போடுவோம். அப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபேவரேட் கொஞ்சமாக ஓமம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக எல்லோரும் பச்சை மிளகா வந்து இடையில தான் வதக்க போடுவாங்க, நான் ஃபஸ்ட்டே போடுவோம். பார்த்திங்கன்னா அப்படி பொறிஞ்சு வந்துடும் இந்த பச்சை மிளகா. பச்சை மிளகா தோல் பகுதி வந்து அப்படி அருமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது சின்ன வெங்காயம் போடும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த முருங்கைக்காய், நம்மளுடைய கத்தரிக்காய், மாங்காய், கத்தரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்தாச்சு. தக்காளியை போடும். காய்ஸ், நான் பூண்டு கருவேப்பிலையை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி முன்னாடியே போட்டு வதக்கியிருக்கணும். பூண்டு தான் கருவாட்டு குழம்புக்கு அந்த மீனோட கவுச்சி மணத்தை எல்லாம் எடுத்துட்டு செம்மையாக ஒரு வாசனையை கொடுக்கும். நான் சொன்னால நாலு வீட்டுக்கு மணக்கிற மாதிரி. தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்தாச்சு. இனி நம்ம பொடி மசாலாவை போட்டு ரொம்ப ஹாஷ் இல்லாமல் மிதமான தீ வச்சு வதக்கி எடுத்துடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மஞ்சள் பொடி 2 டேபிள் ஸ்பூனுக்கு, மல்லிப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு, மிளகா பொடி. பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுக்கணும். தீ நமக்கு குறவாக இருந்தால் தான் ஈஸி. கைஸ், அப்போ பொடி மசாலா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்தாச்சு. கூட வந்து புளிக்கரசில் விடுவோம். புளி கரைசலில் விட்டு கொதிக்க விட்டு கொதித்து ஓரளவுக்கு வெந்த வந்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சது போடணும். குழம்பு கொதிக்க நேரத்தில் இது பார்த்தீங்களா ஆப்பிள் ஃப்ரூட். எங்கள் ஊரில் ஜாம்பேக்கா அப்படிம்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிவாண்டத்தில் வேலை விஷயமாக போன நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்த தை பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பறித்து தின்னாச்சு. எனக்கு இப்போ ஒன்று தான் கிடச்சிச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹைபிரிட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சு. தேங்காய் போடுவோம். மஞ்சள் பொடி மிளகா அப்படியும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணதுக்கு வித்தியாசம் வரப்போகிறதுல. இந்த தண்ணியும் தேவைக்கு விட்டு இல்லை தான். கருவாட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம மீனில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உறுதியாக இல்லை. அதனால் மீன் போட்டு நம்ம ஒரு கொதிகள் வந்த பிறகு எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். இது கொதித்து கொஞ்சம் வெந்த உடனே மீனத்துக்கு போடும். குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு. இனி நம்ம மீன் துண்டுகளை போட்டு மிதமான தீ தான் வச்சுருக்கணும். மிதமான இல்லைன்னா குறைஞ்ச தீ தான் வச்சுருக்கணும்.
உப்பு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதை கற்றுக்கிட்டு விட்டுக்கலாம். நம்ம சொன்னால் நாலு வீட்டில் ரெண்டு வீட்டுக்கு சேர்கிற அளவுக்குலாம் மனம் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி இதில் உப்பு பார்ப்போம். கேஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். உப்பு கடைசியில் போட்டால் தான் நல்லது, ஏன்னா அந்த மீன்லேருந்து உப்பு இறங்கியிருக்கு. கேஸ் அப்போ நம்ம கருவாட்டு குழம்பு தயார். மீன் அவ்வளோ உடஞ்சிச்சு, அது நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் அந்த குழம்பு வச்சு சோறை விரசி ஒரு அடி அடிக்குமா இருக்க ருசி. மீன் குழம்பாக இருந்தாலும் கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் இந்த முருங்கைக்காய் எனக்கு ஃபேவரேட். கூட கொஞ்சம் கத்தரிக்காய், மாங்காய் போட்டாச்சு. மீன் துண்டு இல்லை, அவ்வளோ உடஞ்சி போயிட்டு. இந்த எங்கேயோ ஒரு துண்டு தலைப்பகுதியோட துண்டு கிடச்சிருக்கு, அதையும் வச்சுக்கிடும். வழக்கம் போல் எனக்கு டேஸ்டிங் டைம் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு. யாருக்கெல்லாம் நாக்கில் ஏச்சி ஊறல, அந்த முரட்டு சிங்கத்தை வந்து நான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கத்தரிக்காய் ஃபஸ்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் க்ரீமியாக இருக்குது கத்தரிக்காய் டேஸ்ட். குழம்புல உள்ள வாசனையும் சேர்த்து முருங்கைக்காய் ஒன்று. வா, முருங்கைக்காயில் நம்ம கருவாட்டோட சார் அப்படி ஊறி ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னும் வேகணும் இது கொஞ்சம் கூட. நீ குழம்பு அவ்வளோத்தை மிக்ஸ் பண்ணி, ஓ அதுக்கு முன்னாடி மாங்காய் துண்டு இருக்க, அதை மிஸ் பண்ணிட்டேன். மாங்காய் துண்டு வச்சால சூப்பர், ஒரு பெரிய பைட்டாக போடும். செம செமையாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட கருவாடு கூட போட்டிருக்கணும். நான் கருவாடு கம்மியாக்கிட்டேன், இன்னும் கருவாடு ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் வாசனையாக வந்திருக்கும். கருவாடு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமே. இது அது தலைப்பகுதியில் உள்ள வா சத்திய மகேஷ் வார மீன் கருவாட்டுக்கு வேற லெவலில் இருக்கு. சூப்பர், அப்போ கேஸ் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பிடிச்ச ஒரு மீனை இழக்காமல் நம்ம கொண்டு வந்து வேறு லெவலில் ஒரு கெட்டு போக இருந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதார்த்தமாக மாற்றிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், பாரமீன் கருவாடுக்கு வேறு லெவலில் இருக்கு. மேபி அதை லைட்டாக அது ஃபெர்மெண்டேஷன் ஆகியிருந்ததுனால உள்ள டேஸ்ட்டான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ வாசனை. முரட்டு தானே சாப்பிட்டுட்டுருங்க சீரியஸ்லி. இப்போ வீடியோ கட் பண்ணவொடனே என்னுடைய சாப்பாடை மட்டும் நீங்கள் பார்க்கணும். எஸ் கைஸ், தொடர்ந்து ஒரு நல்ல வீடியோ இல்லைன்னா நம்மளுடைய அக்வாரியம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு. வீடியோட உங்களை சந்திக்கிறேன். சேஸ் கைஸ், ஃபிஷ் ஆன்.